இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸி மெத்தட் ஆஃப் பீஃப் கறி தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பீஃபை வந்து ஒரு குக்கரில் வந்து நம்ம பாயில் பண்ணி எடுக்கணும். ஒரு 6 to 7 விசில்ஸ் பாயில் பண்ணி எடுக்கணும். ஸோ அதுக்குள்ளே நம்ம என்னென்ன போடுறோன்னா, பீஃப் கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அண்ட் கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 6 to 7 விசில்ஸ் வர வரைக்கும் இதை நம்ம குக்கரில் நம்ம நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் சால்ட்டும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ இப்போ ஒரு 7 விசில்ஸ் வந்ததுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ என்னென்ன தேவை சொல்லுங்கள். இது வந்து பீஃப் 7-8 விசில் வச்சு வேக விட்டு எடுத்தது. ஓகே. இது வந்து ஆனியன் பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ரெண்டும் மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து தக்காளி, ரொம்ப நைஸாக இருக்க வேண்டாம், கொஞ்சம் குறை குறை. இது வந்துட்டு கோகனட் பேஸ்ட், வெறும் தேங்காய், தேங்காய் வெறும் தேங்காய் மட்டும் பண்ணணும். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணங்கணும், அது வரைக்கும் எதையும் ஆட் பண்ணக்கூடாது. நல்லா 5 மினிட்ஸ் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் மட்டன் மசால் ஆட் பண்ணுறாங்க. அன்னபூர்ணா ட்ரை பண்ணி, அன்னபூர்ணா பிராண்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சஜஸ்ட் பண்ணுறாங்க. மிக்ஸ் பண்ண மாட்டியா? கொஞ்சம் வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறாங்க. நார்மல் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணாமலும் இருக்கலாமா? ம், கட்டி ஆஃப் பண்ணிவிட்டு சும்மா கூட நிற்கலாம், வீடியோவே வேண்டான்னு படுத்து தூங்கலாம். ஆப்ஷனல் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்ப செஞ்சாலும் எங்க போறோம் ஒரு லெவல் இருக்கு. ஓகே. நான் கொதி வர வரைக்கும் அப்படியே விட்டுறணுமா? ம். salt வேக வைக்கும்போது ஏற்கனவே salt போட்டுறோம், அதனால செக் பண்ணிட்டு எவ்வளவு salt தேவையோ அது மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு, கொதிச்சதுக்கப்புறம் தேங்காய், தேங்காய் ஆட் பண்ணலாம். இந்த பால் எல்லாம் எடுக்க வேண்டாம், அப்படியே அரைச்சு, அப்படியே நல்லா நைஸா அரைச்சு.
10 minutes ஆகும். 10 minutes இது பாயில் ஆகும். ரொம்ப கெட்டி இருக்கலாம். திக்னஸ் எவ்வளோ இருக்குன்னு எவ்வளோ வேணும்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 minutes பாயில் பண்ணிட்டு அப்புறமா பார்க்கலாம். 10 minutes நல்லா கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக கொத்தமல்லி ரெடியா? Ready? Yay! Yummy, yummy! Start music! Saapdunga! Come on, come on! First, you saapdu ma! Eppadi irukku sollu? சாப்பிட்டு சொல்லுமா, சாப்பிடவே சொல்ற. நீ சாப்பிடு. சூப்பர். எப்படி இருக்கு? டேஸ்டி? காரம்லாம் இல்லைல்ல? யம்மி? ஓகே. அப்பா பாஸ் ஆயிட்டாங்களா? அப்பா செஞ்சது நல்லா இருக்கா? பாய். பாய். ஆ